வணக்கம், இது சரவண கேமிங். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி சஃபே சஃபரோட சாப்டர் டூ தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் ஒன் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐக்கா லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி விசிட் பண்ணி வச்சுங்க. அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். என்னங்கிறது புது இடம் போல். ஓகே, சென்சிட்டிவிட்டி கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஒவ்வொன்றா போய் பார்ப்போங்க. யார் இது? இதுதான் டெவலப்பர் ஆமாங்க. ஸோ இவர் வந்து டயர்டாக வந்துருக்கிறார். ஆமாம், இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிட்டார் வந்துருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். இது என்னது? மாரியோ. ஓகே, மாரியோ இருக்குதுங்க. ஓகே, அடுத்தது இங்கே என்னது? கிளா மிஷின் வந்துருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு வேணுமாமா, அதை வச்சு தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. இது என்னது? ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு தட்டு தட்டினோம்னா நம்மளுக்கு வந்து காயின் வந்து கிடைக்குதுங்க. ஸோ எல்லா கமெண்ட்ஸும் அப்படியே படிச்சுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து காயினை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து படிக்கலைன்னா அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஆமாம், அடுத்து ஒவ்வொன்றா போவாங்க. நம்ம தான் பார்த்தாச்சு. இவங்களெல்லாம் அடித்தா ஒன்று வராதுன்னு நினைக்கிறேன். சாப்டர் டூக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அடுத்தது இவன் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறான். இவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 காயின் கிடச்சிருக்குது. மொத்தம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வந்து 9 காயின் வரைக்கும் கிடைக்கும். ஓகே, இவனையெல்லாம் அடித்தா ஒன்றாக மாட்டேங்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோமா. ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 காயின் வந்து கிடச்சிருக்குது. அடுத்தது இவனடா கை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளா மிஷினில் போய் எடுத்துகிட்டு வரணுங்க. இவங்களுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஓகே, நடுவில் என்னக்குது? டாக்ஸ்பே. ஓகே, அவங்க கிரியேட்டரோட பேருங்க. எல்லா இதுலேயும் இருக்குதாமாங்க. ஓ, காப்பிரைட் பிரச்சனை வரும்னு பயப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஓ, ஒரு டைம் ஒரு இதில் வந்து ஒரே ஒரு காயின் மட்டும் தான் எடுக்க முடிய மாட்டேங்க. ஓகே, எடுத்தாச்சு. ஐ லவ் திஸ் கேம். ஓகே, நம்ம இங்கே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒன்று மிஸ் ஆச்சு. எங்கேது? இது தான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. நோ வே, வி காட் சஃபே சஃபர் ஹாரர் கேம் பிஃபோர் ஜிடிஏ 6. ரைட்டு, சரி. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேலையை வந்து பார்ப்போங்க. ஸோ இவங்களுக்கு தேவையான பொருள்லாம் வந்து எடுக்கலாம். ஸோ என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். என்னங்க எடுத்தோன்னு என்ன வருது? சிக்கனா? இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறோமா? சரி, அடுத்தது இங்கே வந்து கையே. ஓகே, இது அந்த இடத்துல வந்து தேடிட்டு இருந்தேன் பார்த்திங்களா, அவனுக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்தது இது என்னது? கேம் பேடுங்க. ஓ, ஜாய்ஸ்டிக் இருக்குது, ஆனால் எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை அந்த டெவலப்பர் டயர்டாகிறார்ல, அவருக்கு இதை கொடுக்க முடியாது. ஸோ வேறு யாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து மயக்க மாத்திரை, அதாவது தூக்க மாத்திரை இருக்குது. அடுத்தது வேறு என்னக்குது? செல்ஃபோன். என்ன ஒரிஜினல் ஃபோன் மாதிரி இருக்குது. ஆ, நோக்கியா ஃபோனுங்க. அந்த 1100 சொல்லுங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோன் இது. ஆ, அப்படியே பாருங்க, ரியலிஸ்டிக்காக இருக்குது இது மட்டும். சரி, ஓகே. அடுத்தது நம்மளுக்கு வந்து ஸ்பேனர் கிடச்சிருக்குது. வேறு என்ன? ஸோ ஹெட்செட் ஒன்று கிடைக்கணும். இது என்னது? குக்குமரு, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறதுக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்தது வேறு என்னன்னு பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஹெட்செட் வந்தால் கரெக்டாக இருக்குங்க. இது ஏதோ ப்ளூடூத் செட்டா இல்லை சோப்புங்க. ஓகே, அடுத்தது இதுதான் கடைசி. இது கண்டிப்பாக ஹெட்செட் தான் வரும். இதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாங்க. அவ்வளோதான், ஹெட்ஃபோன் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேரியோ. ஸோ மேரியோக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வந்து மேரியோக்கு ஸ்பேனர் வந்து கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம டெவலப்பருக்கு என்ன கொடுக்கணும்? ஹெட்செட் வந்து செட் ஆகாது. சாப்பிட்றதுக்கு கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டேங்கிறாரு. அதேமா, ஓகே, சூப்பருங்க. சோப்பு கொடுத்தோடனே அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரப்பா அப்படின்னு வந்து கிளம்பிட்டாரு. இவனுக்கு என்னென்னு தெரியும்? ஹெட்செட் கொடுத்தாச்சு. ஸோ இவருக்கு என்ன கொடுக்குறது? ஃபோன் கொடுத்தா பேசுவானா? ஏதோ மேட்ரிக்ஸில் இருக்குதுன்னு சொன்னான்ல இவனை. ஓகே, வேறு என்னக்குது? ஜாய்ஸ்டிக்கு செட் ஆகலை. ஓகே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை கொடுத்துருங்க. ஸோ இவனுக்கு வந்து அந்த கை, அவ்வளோதான். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட மிச்சம் 4 பொருள் இருக்குது. பட் இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் இல்லைங்க. சரி, ஓகே, எல்லோரும் என்ன ரெடி? அங்கே நின்ட்டீங்க, அங்கே ஓட போகிறீங்களா? 5 பேர் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பெரிய உருவமாக மாறிட்டாங்க. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்து மாட்டினோம் அது தெரியலை. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் ஹெக்டரை வந்து தூக்குனதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ செப்பரேட்டு ஆப்பாக தான் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ சாப்டர் 1க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். பார்க்கல அப்படின்னா ஓகே, இங்கே அடுத்த ட்ராப்பா? ஓகே, 2 நம்பரு. இது கரெக்டாக வந்து ஓடணுமா? உள்ள கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். அவசரப்பட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, இது பாட்டுக்கு சீக்கிரம் கீழே வந்துடுது. அதனால் ஜாக்கிரதையாக தான் போகணும். இந்த இடத்துல பொறுமையாகவே போகலாம், ஒன்றும் தப்பில்லை. ஓகே, 2 8. ஓகே, போயிடலாமா? இது வேறு அங்கங்கே மண்டை கூட மாறி மாறி வருதா? எதை இதில் போட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டுருக்குறாங்க. ஓகே, இது ஃபுல்லாக மூடிட்டுங்க, இந்த டைம் போயிடலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து போகி ஆகணும். ஸ்பீடாக போகலாம், நான் வந்து சீக்கிரமாக இறங்கிச்சு வச்சுங்க. அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான்
ஓகே, இன்னும் எத்தனை இருக்குது? மொத்தம் 5 நம்பர் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சாப்டர் 1 வந்து 5 நம்பர் தான் கண்டுபிடிச்சோம். அந்த ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த இதில் இந்த மாற்றி வச்சுருக்காங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, அவ்வளோதான்டா, இன்னும் வந்து 2 இருக்குதுங்க. அதை மட்டும் தாண்டினா அப்படின்னா வந்து போயிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நடந்து போக முடியாது, ஓடி போனால் தான் வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ் பண்ணிட்டேன். சார், இது எதிர்பார்க்கலையே, ஒரே டேக்கில் வந்து முடிச்சிடலாம்னு பார்த்தா நசுக்கி போட்டாங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து 3 நம்பரா, கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்தே போகலாம் இந்த இடத்துல. ஓகே, போயிரு. ஸோ இந்த இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து நடந்து போனோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து அமுத்திடும். ஸோ அங்கே வந்து கிராஸ் பண்ணி சும்மா மின்னல் வேகத்தில் ஓடணுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ 3, 4, அடுத்தது வந்து 5 லைனாக வருது. ஓகே, இந்த டைம் உள்ளே போயிடலாம். ஓகே, அவ்வளோதான்டா. இந்த நின்று போகிறதுல வந்து நம்பரே மறந்து போயிட மாட்டேங்கும் அந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3, 4 அங்கே எதோ இருக்குது, மேபி 5 இருக்குமோ. அவ்வளோதான், விட்டுறா, என்னை விட்டுறா, நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, இந்த டைம் ஃபுல்லாக முடிவிட்டுங்க. என்னடா அது, ஒரே டேக்கில் முடிச்சது? ஒரு 4-5 டைம் இது பண்ணிவிட்டு வந்தால் தாங்க ஈஸியாக வந்து ஓட முடியும் நம்ம. ஓகே, அவ்வளோதான், ஓடிடு. ஸோ 0 அங்கேருந்து பார்த்ததுக்கு 5 நினச்சேன். சரி பரவாயில்ல, 3, 4, 0. ஓகே, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் 3 இருக்குதா? ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வந்தோம், இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது தான் ஒரே நசுக்கி விட்டுருச்சு. இந்த டைம் வந்து ஃபுல்லாக கிராஸ் பண்ணுவோங்க. ஓகே, ஓடிர். இங்கே வந்து 7 3, 4, 0, 7. அடுத்து இன்னும் 2 மட்டும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பாஸ்வேர்டை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம், நசிக்கிறாமல் இருக்கணுங்க நம்மளையே. ஓகே, போயிடலான்னு பார்த்தாலும் திடீர்னு வந்து இறங்குதா, அதனால் பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மண்டை ஓடு வந்து வரட்டுங்க. ஸோ 2-3 டைம் வந்துட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து போவோம். இதில் வேறு டக்குன்னு பட்டனை ஓடுறதுக்கு பதிலாக அந்த இந்த பட்டனை வந்து மூவ்மெண்ட் பட்டன் அமுத்திட்டேங்க, அதான் கொஞ்சம் இடையில விட்டுட்டேன். ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு, வந்துட்டோம். ஸோ அங்கே என்ன இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் 2 இருக்குதா? அங்கேருந்து பார்க்கும்போது 2 தானே இருந்துச்சு, கிட்ட போக 2-2 போயிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் எடுத்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் கிராஸ் பண்ணோம்னா போயிடலாம். ஓகே, இந்த டைம் முடிட்டு ஓடதான், ஓடி ஓடி. ஓகே, 5 3, 4, 0, 7, 5 நம்பர். ஓகே, இது வந்து ரேண்டமாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதனால் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஓகே, அவ்வளோதான், போயிடுறா. இந்த 1 மட்டும்தான், இதை மட்டும் கிராஸ் பண்ணோம்னா போதும், எஸ்கேப் ஆகிடலாம். கரெக்டாக நசிக்கிறாமல் என்னை வந்து விட்டுறா, நான் வந்து எஸ்கேப் போய் ஓடி போயிடுறேன். ஓகே, அவ்வளோதான்டா, எஸ்கேப்டா. ஸோ அந்த பக்கம் சைடில் ஒரு பட்டன் இருக்குங்க, அதை அமுத்தணும் வச்சுங்க. மேலேருந்து ஒரு கல் வந்து நம்ம மேலே விழுந்துடும். ஸோ அதனால் அதை வந்து அமுத்த முடியாது, சரி அமுத்தக்கூடாது. 3, 4, 0, 7, 5 அவ்வளோதான்டா, டோர் ஓப்பன்ட். நம்ம இந்த இடத்த தாண்டி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நினச்சாமாங்க, ஆனால் போயிட்டும் இல்லை. இது என்னடாது, சின்ன சின்ன ரயில் போட்டி வச்சுருக்காங்க, கிரேவியாடா. சரி ஓகே, நம்ம என்னென்னு பார்ப்போம் அந்த பக்கம் போய்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கீ வந்து தேவைப்படுது, அப்போ வந்து இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. இது கரெக்டாக இருக்குங்க, சென்சிட்டிவிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோ. இந்த இடத்துல எல்லாம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா அது, திடீர்னு அவன் பாட்டுக்கு வந்து கத்துறான். ஓகே, நம்ம ஷெரிக்கு இருக்கிறாரு, வேறு என்னது? ஓகே, இது ஏதோ இது பாக்ஸ் மாதிரி வந்துட்டு போகுது, இதுக்குள்ளே என்னக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதுக்குள்ளே ஒரு பொம்மை இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது ஒரு பசில் கேஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பொம்மை இருக்குது பார்த்திங்களா, அந்த 2 இது வந்து சேர்த்துணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். அதே மாதிரி இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து சேர்த்தக்கூடாது. ஓகே, இதுக்குள்ளே என்னக்குது? ஓகே, ஷெரிக்கு அப்போ இந்த இடத்துல ஒருத்தன் பார்த்தேன், இதானே? ஆமாம், இதான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க, என்ன கா. ஓகே, சூப்பர், கீ வந்து இங்கே இருக்குது, ஒரு கீ கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் வந்து 3 கீ வந்துருக்குங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் வந்து ஓகே, இதை மட்டும் ஜாக்கிரதையாக அமுத்துனுங்க. மாற்றினோம்னு வச்சுங்க, திடீர்னு வந்து ஒரு கோழி வந்து நம்மளை வந்து இங்கே அடிச்சிருங்க. ஓகே, திருப்பி அதையும் அமுத்திட்டேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதை அமுத்திட்டு அடுத்து ஒவ்வொன்றா போய் தேடுவோம். இதுக்குள்ளே இவன் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், அப்போ இதுக்குள்ளே இருக்குமா? ஓகே, இவன் கத்துறவன், இது வந்து சும்மா பயமுறுத்துறதுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டைம் அமுத்திட்டு நம்ம அடுத்த ஒவ்வொன்றை செக் பண்ணுவோங்க, ஏன்னா வந்து இதோட காம்பினேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட இது எங்கே பார்த்தேனே, எங்கே பார்த்தேன்னு மறந்துட்டேன். ஓகே, இங்கே ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், அப்போது இது தானே? ஆமாம், இதுதான் நினைக்கிறேன்.
அவ்வளோதான், ரெண்டு கீ வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சுங்க. இன்னும் வந்து ரெண்டே ரெண்டு கீ தான். இதுக்குள்ளே என்னக்குது? ஓகே, இங்கே ஒருத்தர் டான்ஸ் ஆடுறான், இவனை எங்கேயோ பார்த்துனேன், இது தான் நினைக்கிறேன். ஓ, இது இல்லையா, இங்கே தானே பார்த்தானா, இதா. ஓகேங்க, ஓ இது மாற்றி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் அது க்ளோஸ் ஆயிடுச்சு போல். அவ்வளோதாங்க, கீ எடுத்தாச்சு. ஸோ மூணாவது கீ எடுத்தாச்சு. இன்னும் வந்து ஒரு பொம்மை ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது இல்லை, அடுத்தது இதை கிளிக் பண்ணுவோம், இதுதானே அது. இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓகே வந்தாங்க. நம்ம பயமுறுத்தி பயமுறுத்தி போகிறான் பார்த்தீங்களா, பயந்துட்டு. ஸோ அவன் தான். ஓகே, இது இல்லை. ஸோ காம்பினேஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் மட்டும் வந்து இருக்கும், அதனால் ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை அமுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து போகலாம். ஓகே, இவன் பயமுறுத்துறவன், இது பிரச்சனை இல்லை. ஓகே, இதை தொட்டுட்டு திருப்பி வந்து இதை பார்க்கணும். ஆனால் எங்கேயும் பார்த்தங்க, இந்த இடத்துல தான், இதுவும் இல்லை. ஒருவேளை அதான் இருக்குமோ, இல்லைங்க, ஒவ்வொன்றா பார்த்துருவோம். எப்படி இருந்தாலும் இதை வந்து கிளிக் பண்ணி தான் வரணும். ஸோ அதனால் ஒவ்வொன்றாவே பார்த்துருவோம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்த ஞாபகம் இது தானா? ஏன்னா ஓகே, இவன் பயம் சத்தம் போட்டு போகிறவன், இதா. ஓகே, இதுவும் இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, செக் பண்ணிடுவோம். இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே செக் பண்ணிடலாமா? ஓகே, இது தான் ஏதோ ஒன்று. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. எங்கே பார்த்தானே, எங்கே பார்த்தேன் தான் மறந்து போச்சுங்க. இல்லை, இது தான் இருக்குது. எல்லாமே அந்த பாக்ஸ் மட்டும்தாங்க இருக்குது. இதுவும் செக் பண்ணியாச்சு நம்ம, இந்த ரெண்டுலையும் இல்லை. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே செக் பண்ணி வந்துடுறேங்க, அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுவும் இல்லை, அதாவது இதுலேயும் வந்து இல்லை, அவன் பயமுறுத்துறவன். ஸோ அடுத்தது எனக்கு தெரிஞ்சு அந்த கார்னரில் இருக்கிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நம்ம செக் பண்ணியாச்சு, இருந்தாலும் நம்ம வந்து லைனாகவே செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கரெக்டாக இதுக்குள்ளே இருந்துருக்கணும். ஓகே, இல்லை, இன்னும் வந்து அந்த மூணு இருக்குதுங்க. அந்த மூணை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா மூணில் வந்து இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் இருக்கிறதுல இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சென்டரில் இருக்கிறதா தான் இருக்கணும். கரெக்டுனா சாவி கிடச்சிரும். ஆ, அவ்வளோதாங்க, இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஒரு சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்லேருந்தே. அவ்வளோதான், நாளைக்கு இங்கே கொடுத்தோம்னா இந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணி போயிடலாங்க. கொஞ்சம் ஈஸியான பசல் தான், ஆனால் சில டைம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிவிட்றோம். மறந்துட்டோம் அப்படின்னா எது இது அப்படின்னு காம்பினேஷன் மறந்துட்டோம்னா மறந்து போயிடும். ஓகே, திருப்பி இதை ஆரம்பித்த இடத்த மாதிரி, அதாவது சாப்டர் ஒன்று வந்துச்சுனா அந்த இடமா தான் இருக்குது. இங்கே இங்கே ஏதாச்சும் பெயிண்ட் வச்சுருக்காங்களா, அதையும் பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே, இல்லை, பெயிண்டெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ வந்து இங்கே என்ன வரப்போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். யாரும் இல்லை, ஆனால் போடா, இவன் வேறு போக மாட்டேங்கிறான். யாரும் இங்கே நிற்கிறாங்க, யார் அது? டெக்ஸி. ஓ, என்னாச்சு உனக்கு? இன்ஸ்பெக்டர் ஹெக்டர் வந்து என்ன, ஓ ஹெக்டர் வந்து மான்ஸ்டராக வந்து மாற்றிட்டான். நம்மங்க, நீ ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பிக்காகவும் இது இருக்குன்னு சொல்லாமா? அந்த கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இல்லைம்மா இல்லைம்மா, தெரியாமல் சொல்லிட்டேன். ஐயோ, என்ன போட்டு அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆஹா, இது வேறு பார்த்து பதில் சொல்லுமா? சரி, ரைட்டு, இது தெரியாமல் போச்சு. என்ன சொன்னாலும் வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சுன்னு நினச்சேன். என்னாச்சு உனக்கு? இன்ஸ்பெக்டர் ஹெக்டர் வந்து என்னை மான்ஸ்டராக மாற்றிட்டான். சாரி, அவன் இந்த மாதிரி உனக்கு பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம தாங்க சொன்ன தப்பு. ஓகே, இங்கே வந்து நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாங்க. அவன் எங்கேயும் வந்து ஓடி போயிட்டான் அப்படிங்கிறத வந்து சொல்லுவான். ஜெரால்டை வந்து கண்டுபிடிச்சோம், ஆனால் வந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, நல்ல வேலை, கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. அவன் வந்து உன்னை வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க சொன்னான் அப்படின்னு சொன்னோம், இருந்தோம்னா அடி விழுந்திருக்கும். சரி, இங்கே வந்து மேக்கப்பா இல்லை மேனிக்யூரா? நம்ம வந்து மேனிக்யூர் கொடுத்துட்லாங்க, அதான் கரெக்டாக நினைக்கிறேன். அப்புறமா வந்து ஓவராக மேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு சொல்லி அடிச்சார் அடிச்சிருவாங்க. ஓகே, கரெக்டு. இங்கே வந்து நீ ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்கலாமா, இல்லை வந்து ஜெரால்டை கண்டுபிடிச்சி மூணு பேர் சேர்ந்து அவனை வந்து அட்டாக் பண்ணலாமான்னு கேட்கலாமா? அதே சொல்லுங்க, ஜெரால்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மூணு பேர் சேர்ந்து அவனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அந்த ஐடியா பிடிச்சிருக்குது, ஆனால் வந்து இதை நீ தான் வந்து செய்யணும், நான் வந்து ஓட போகிறேன். ஓ, அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, யாரை காப்பாற்றுறப்போ எல்லோரும் வந்து ஓடி போயிடுறாங்க, கடைசி ஃபைட்டு நம்ம மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இவன் இங்கே நிற்கிற மாதிரி ரெடியா? ஓகே, மறுபடியும் நம்ம பார்த்துட்டோமா? ஆமாம், எதுவும் பேசாமல் வா, சண்டைக்கு வா அப்படிங்கிறாங்க. சரி, வாடா பார்த்துக்கலாம். ஓகேனா, இந்த டைம் லேசர் எதை விட்றாங்க? ஓ, ஏதோ ஃப்ரீசிங் பண்ணுற லேசர் போல். இங்கே பார்த்து நம்மளுக்கு வந்து அந்த என்னடா புதுசாக வந்து ட்ரெயின் மாதிரி வந்து அட்டாக் பண்ணுற. ஓகே, ரெண்டு மாற்றி கொடுத்துருக்காங்க, ரெண்டு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஆ, வந்துருச்சுரா வந்துருச்சுரா, இப்போ வாடா ஸ்கோர் பாயிண்ட்டுக்கு. அந்த இது ஸ்கோர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் சஃபேஸ் சஃபரில். ஓகே, அது என்ன தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ்.
இவன் வேற என்னங்க ட்ரெயின் மாதிரி வந்து அவன் பாட்டுக்கு வந்து அட்டாக் பண்ணுறாங்க நம்மளைய. வாடா 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 வாடா. ஓகே 50%, ஆமாம் ஒரு 30% நம்மளுக்கு வந்து ஹெல்த் கம்மியாச்சு. ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கிறோம். இதுக்கு மேலே கரெக்டாக வந்து நம்ம அட்டாக் பண்ணோம்னா போதும். ஓகே இவன் ஒருத்தங்க ஓகே மேலே படலையில்ல. ஓகே படலை படலை படலை. வாடா 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 சீக்கிரமாக உன்னை ஃப்ரீஸ் பண்ணி தூக்குறேன்டா. ஓகே அந்த பக்கம் இருக்குதா இப்படி வரும்னு பார்த்தா அந்த பக்கம் வந்துருச்சு. ஓகே இந்த ஓடுற பட்டன் சே ஆக்சுவலாக வந்து அந்த ஓடுற பட்டனை கிளிக் பண்ணி ஓடிடலன்னு பார்த்தா பட்டன் மிஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. ரெண்டு பக்கம் பக்கமாக இருக்குதா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றி கை எம்பிடிறேன். ஓகே ஆ போட்டு அடியை போடு. என்னடாச்சே மேலே ஏறி ஜம்ப் பண்ண தப்பா. சூப்பர் சரி ஓகே இந்த டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து படிக்கலாங்க. ஆனால் அந்த இடத்துல அதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் மேலே ஜம்ப் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெத் ஆகிட்டோம். ஸோ ஹெல்த் வந்து கம்மியாக இருந்துச்சு. அதை பட்டுருச்சா மேலே படக்கூடாதுன்னு ஜம்ப் பண்ணால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டுருச்சு. ஓகே எங்கே அது அங்கே அந்த பக்கம் இருக்குதா. ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே படாமல் இருக்கும். ஸோ ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும். முடிச்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு 5% இருக்கிற வரைக்குமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்த்தை வந்து கம்மியாகும் பார்த்துக்கணும். வாடா வாடா எந்த பக்கம் இருக்குதா. ஓகே திருப்பி அதே இடத்துல இருக்குதா. இவன் ஒருத்தன் மறுபடியும் லேசர் விட்டான். ஓகே ஓடு 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 ஓடு. ஓகே இப்போ வாடா நீ எங்கிட்டையெல்லாம் வந்து மாட்டினா அவ்வளோதாண்டா. ஓகே அந்த பக்கம் இருக்குது பரவாயில்ல. இந்த டைம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து கிடைக்குது. ஐயோ அந்த கேப்பில் அவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளை ஃப்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆக்சுவலாக ஃப்ரீஸ் கூட பண்ணலிங்க டேரெக்டாக வந்து அட்டாக் தான் பண்ணுறான் லேசர் மாதிரின்னு வச்சுக்கிங்களேன். ஓகே கரெக்டாக ஜம்ப் பண்ணு. மேலே படலையா? ஆமாம் படலேருந்தான் நினைக்கிறேன். தூரமாக நின்றுக்கணும். வாடா வாடா வாடா. இதே மாதிரி ஒரு 4 டைம் மாட்டினா போதும் அதுக்கப்புறமும் வந்து ஓடி போயிடுவேன் நீ. ஓகே அதே இடத்துல வருதே. சரி ஓகே பரவாயில்ல பா கிட்ட வரையில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை பிடிச்சிட்டேன். சூப்பருங்க இந்த டைம் வந்து கன்ஃபார்மாக வந்து முடிச்சிருவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ஒரு 25% தான் இருக்குது. ஓகே அந்த கடைசி இருக்குதா. ஓடு 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 டக்குன்னு ஓடி போயிடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 அடி போட்டால் முடிச்சிருமா. ஓகே கரெக்டாக ஒரே ஒரு டைம் மாட்டினா போதுங்க முடிஞ்சிடும். இந்த பக்கம் தான் சொன்ன மாதிரி கடைசி சமையல் வந்து போட்டுருச்சே. சரி ஓகே பரவாயில்ல. ஐயோ இந்நேரம் 2வது டைம் அடிச்சிருப்பாங்க முடிஞ்சது. நீ மறுபடியும் என்னை வந்து அடிச்சிட்ட. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் அடுத்த ஃபைட்டில் பார்த்துக்கலாம். அடுத்த டைம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன். அப்போ வந்து உனக்கு சான்ஸே கிடைக்காது போடா அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் பறந்து போயிட்டாங்க. ஓகே கைஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்டர் 2 வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து சாப்டர் 3 வரும்போது பண்ணலாம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோ. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.